நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மலேசிய கிளாம்பேன் பல்கலைக்கழகத்தில் இருந்து தொழில் முனைவ மற்றும் வாணிப புலத்தின் பேராசிரியர் டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க அவரை சந்திக்கலாம். ஆக்சுவலி இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மனித விலை கான்செப்ட் வந்து சம்பளம் சம்மந்தப்பட்டவும் இல்லை, அது ஆக்சுவலி பியோன்லாம். இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்லுங்க ஒரு துறையாக இருக்குது அது. ஸோ இப்போ ஒரு கம்பெனி ஒரு துறையை எடுத்துக்கிட்டோமா, அந்த கம்பெனியில் வந்து கண்டிப்பாக ஹெச்ஆர்ல டைரக்ட் ரிப்போர்ட் இருக்குது சிஓ. அப்போ அவங்க என்ன முக்கியமாக அவங்க என்ன செய்வாங்கன்னா டே ரிக்ரூட் த ரைட் டேலண்ட்னா, அது வந்து எடுக்கிற அந்த வேலை செய்கிற அந்த என்ன சொல்லுவாங்க வேலைக்கு போகிறவங்க வந்து ஃபோக்கஸ் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க படித்திருந்து அப்புறம் அவங்க திறமை இருந்து தேன் தே ஹேவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். அப்புறம்னா அவங்க கண்டிப்பாக உழைத்து அந்த அந்த துறையில் வந்து நல்லா தேர்ச்சி பட்டு அந்த கம்பெனிக்கு வந்து நல்லா ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் சம்பளம் மட்டும் இல்லை, சம்பளம் வந்து ஒரு ஸ்மால் ஒரு யூனிட் தான். ஆனால் அதில் பியாண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைக் ஃபேமிலி மாதிரி. இப்போ அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து எப்படின்னா இன்னும் நல்ல முறை கொண்டு வரணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலி. அதாவது பார்த்தோம்னா ஒரு நிறுவனம் ஒரு தொழிற்சாலை அதனுடைய வளர்ச்சிக்கு வந்து இந்த மனித வளத்துறை வந்து பங்காற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனித வளத்துறை அப்படின்னு சொல்லும் போது டாக்டர், அதாவது பாத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது என்னென்னலாம் இருக்கு அதை பத்தி? ஓகே, இப்போ அது மாதிரி சொன்னபோது அந்த டெஃபினேஷன் பாத்தீங்களா பாத்தீங்களா ஹியூமன் ரிசோர்ஸ்னா வந்து மனித விலை வந்து ஹியூமன்னா ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அந்த துறையில வந்து அந்த அந்த கம்பெனி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக எந்த ஒரு கம்பெனி நம்ம வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் செய்ய முடியாது. ஓகே, சப்பில் பார்த்தீங்களா ஆக்சுவலி எப்படின்னா முதல்ல வந்து செலக்ட் பண்ணோம் ஒரு இப்போ ஒரு துறைக்கு ஒருத்தருங்க நம்ம இப்போ ஒரு கிராஜுவேட் பட்டவர்கள் வராங்க, அவங்க முதல் நம்ம என்ன பார்க்கணும்னா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு முன்பு அவங்களோட சீட் சாஃப்ட் ஸ்கில்லாம் அவங்க எப்படி ப்ரெசென்டபிளாக இருக்காங்க, அவங்களோட கொள்கை என்ன, எதுக்கு அவங்க ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ பண்ணுவோம் கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அது ரெக்ரூட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் சில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தே ஹேவ் டு ட்ரெயின்லாம், அது ட்ரெயின் பண்ணோம். அது பிறகு அடுத்தபடி என்ன பண்ணுவோம் அவங்க கேரியர் டெவலப் பண்ணி நம்ம அவங்க வழி கட்டணும். அப்படின்னா ஒரு கம்பெனியில் அவங்க வேலை செய்கிறாங்க 2 வருஷம் 3 வருஷம், ஆனால் 3 வருஷம் 3 வருஷம் அவங்களுக்கு வந்து எந்த பதவி இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க வேலை மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஹெச்ஆர் இப்போ என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் ட்ரெயின் பண்ணி அடுத்து நிலைமையை கொண்டு போகணும். ஸோ அதுதான் முக்கியம். அதோட முக்கியம் என்னன்னா இப்போ ஒரு பிசினஸ் நம்ம செய்ய போறோம்னா அந்த பிசினஸ்ல வந்து ஹெச்ஆர் வந்து பங்கெடுக்கணும். ஏன்னா விதவுட் மனித விலை இல்லைன்னா கண்டிப்பா அந்த கம்பெனி சக்சஸ்ஃபுல் ஆக முடியல. ஸோ அதனால வந்து அது பாத்தீங்கன்னா கம்போசிஷன் அப்புறம் சேஃப்டி சொல்லுவாங்க, சேஃப்டிலாம் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க அந்த கம்பெனிங்க போனீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய சப் செக்டர் அந்த ஹெச்ஆர். அதனால தான் நான் திருப்பி உங்க சொல்றேன், ஹெச்ஆர் வந்து ரிப்போர்ட் டைரக்ட் டு சிஓ. அப்ப சிஓ வந்து முதல் ஹெச்ஆர் தான் கேட்பாரு, ஏதோ ஒரு பிரச்சனை கம்ப்ளைண்ட் முதல் வந்து கேட்கற ஆள் வந்து ஹெச்ஆர் தான். அதனால இந்த துறை வந்து நல்லா என்ன சொல்லுவாங்க வெரி இம்பார்ட்டன்ட் துறை, வெரி சேலஞ்ச், ஆனா நிறைய முக்கியமான துறை நான் நினைக்கிறேன். ஆக நிறுவனங்கள்ல வந்து இந்த தொழிலாளர்களிடையே இருக்கும் பிரச்சனைகளுக்கு தான் வந்து இந்த மனித வள பிரிவு வந்து அவங்களுக்கு வந்து என்ன நோக்கம் தெரியல பாருங்க அந்த ஒரு வேலைக்கு போறப்ப. அப்ப பிரச்சனை என்ன ஒருத்தர பிரச்சனை இல்லை, ஆக்சுவலி பிரச்சனை தேவையே இல்லை. இப்ப நான் ஒரு கம்பெனியில வேலை செய்யணும் 20 வருஷம் நான் இருக்கேன்னா அது வந்து பிரச்சனை வந்து பிரச்சனை பாக்கல, அந்த கம்பெனி வந்து என்னுடைய சொந்த கம்பெனி மாதிரி. அதோட ஒரு வேலையில் நுழைஞ்ச பிறகு அது கண்டிப்பாக நான் உழைத்து அந்த நம்ப நல்ல பேர் தரணும். அப்போ இதுதான் ஹெச்ஆரோட முக்கியமான ஒரு துறையாக இருக்கு பாருங்க. அப்போ ஹெச்ஆர் என்ன சொல்லுவாங்கன்னா நார்மலி அவங்களோட முக்கிய வேலை என்னன்னா இந்த எம்ப்ளாயி வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆரம்பம் அவங்க நுழைஞ்ச வந்தாங்களே வேலைக்கு முடிவு வரைக்கும் அவங்க வந்து கன்வெர்ட். ஸோ அது பிறகுதான் வந்து நிச்சயமாக நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்கும் பாருங்க அந்த ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து, அப்போ அவங்க ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டி செய்யணும். ஹெச்ஆர் வந்து நாட் ஜஸ்ட் பே த சேலரி, அப்புறம் சோசியல் ஆக்டிவிட்டி ஃபேமிலி கேதரிங் டின்னர் அப்ரிசியேஷன் நைட் இதெல்லாம் செய்தாதான் அந்த எம்ப்ளாய்க்கு ஒரு ஒரு சந்தோஷம் வரும். இல்லைன்னு சொன்னீங்க வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு மிஷின் போல தான். அதனால தான் நான் இப்போது சொல்லுவேன் ஹியூமன் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், ரிசோர்ஸ்னா ஒரு மிஷின் போல, ஆனால் ரெஸ்பெக்ட் வந்து நீங்க மதிக்கணும். ஏன்னா நம்ம மனிதர்கள் தானே, மனிதர்கள் நம்ம மதிக்கணும். நம்ம ஒருத்தர் மதிச்சுமா இப்போ ஹெச்ஆர் ரெஸ்பெக்ட் பண்ணுங்களா அந்த எம்ப்ளாயி அவங்களுக்கும் வந்து சென்சிட்டிவ் ரொம்ப கூட இருக்கும்.
ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஒவ்வொரு நம்ம தொழில் தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம், அதில் கொண்டாடுறது சந்தோஷம். அவங்க அந்த நாள் சந்தோஷமா இருக்கணும், அவசியம் நாளைக்கு நான் அந்த கம்பெனிக்கு போயிட்டு திருப்பி அதாவது மார்னிங்ல எழுந்திருக்கப்பே அவங்களுக்கு அதே ஆசை வரணும், அந்த இது வரணும், அந்த நேரத்தில் ஆர்வம் வரணும், நம்ம போயிட்டு அந்த கம்பெனியில் வேலை செய்யணும். அப்படி வந்து உருவாக்குறீங்களா அந்த கம்பெனி வந்து நிச்சயமா இன்னும் லாங் டேர்ம்ல வந்து நல்லா செழிப்பா இருக்கும். அதாவது பார்த்தோம்னா ஒவ்வொரு தொழிலாளர்களும் வந்து அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகும் பொழுது எந்த மாதிரி மகிழ்ச்சியாக வேலைக்கு போறாங்களோ, மீண்டும் அவங்க வீட்டுக்கு வரும் பொழுதும் என்னதான் வந்து அங்க டென்ஷன் வேலை இடத்துல நிறைய வேலைகள் இருந்தாலும் கூட மீண்டும் மகிழ்ச்சியாக வரும் அளவிற்கு இந்த மனித வள பிரிவு வந்து செயல்படணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த வகையில பார்த்தோம்னா டாக்டர், இந்த நிறுவன மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அவங்களுடைய டார்கெட் மோட்டிவ் அப்படின்னு சொல்ற நிறைய விஷயங்கள் இருக்கும். இதற்கு எப்படி இந்த மனித வள பிரிவு பங்களிக்குது? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் வந்து தோஸ் டேஸ் வந்து எம்ப்ளாயி ரிலேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பிஃபோர் ரிவல்யூஷன் இண்டஸ்ட்ரி வர பிரிட்டன்லாம் பார்த்தீங்களா மோர் டு இண்டிவிஜுவல் தான் பாருங்க. ஆனால் டுடே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னாலும் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரும் பிஸ்னஸும் ரிலேட்டட். இப்போ ஒரு கம்பெனி உருவாக்குறாங்களா அவங்க முக்கியமாக நோக்கம் வந்து ப்ராஃபிட் தான் பாருங்களேன். இப்போ அந்த ப்ராஃபிட் ஆக்கிறதுக்கு காஸ்ட் ரெடியூஸ் பண்ணும். அப்போ அந்த காஸ்ட் ரெடியூஸ் பண்ணதுக்கு அந்த ஹெச்ஆர் மனித வேலை ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா ஒரு ஒரு எம்ப்ளாயி நாங்கள் எடுக்கிறோம், எடுத்த பிறகு அவங்க வந்து கண்டிப்பாக நிறைய காஸ்ட் உருவாக்குறாங்க. ஸோ ரெமி நோ பாயிண்ட் வாட். இப்போ அதனால வந்து இப்போ ஹெச்ஆர் நீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த அவங்க ஹெச்ஆர் டிப்பா என்ன வேலைன்னா கம்பெனியோட ப்ராஃபிட் மிஷன் அண்ட் மிஷன். இப்போ ஒரு ஒரு கம்பெனி இருக்கு வச்சுங்களா, அந்த கம்பெனி வந்து டாப் டென் வரணும், வேர்ல்டு டாப் டென் வரணும், நாட் ஓன்லி மலேசியா பட் மேபி இன் த வேர்ல்ட். ஆனால் அது ஆகிறதுக்கு வந்து ஹெச்ஆர் தான் பங்கு இருக்கணும் பாருங்க. ஏன்னா அவங்க தான் ரைட் பீல் எடுப்பாங்க, இந்த ரைட் பர்சன் எடுத்தா தான் அந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு செலவு கிடைக்கும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே தட் ப்ராஃபிட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதே சமயத்தில் காஸ்ட் குறைக்கணும். ஆனால் அதை விட முக்கியம் வந்து அந்த எம்ப்ளாய் அந்த அந்த வேலை செய்யறவங்களை வந்து நம்ம நல்லா கவனிச்சுக்கொள்ளணும், நல்லா அவங்கள பார்த்துக்கொள்ளணும், அவங்க சந்தோஷத்தில் பண்ணணும். ஸோ நான் சந்தோஷம் வந்துச்சுன்னா அவங்க தானாகவும் வேலை செய்வாங்க, டே ஓன் ஒர்க் கேபி ஆகணும், அவங்க கேபிஆர் பியோன வேலை செய்வாங்க முன்பதாக. நம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.